ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட்சி சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இட்லி மாவு, தோசை மாவு இதெல்லாம் இல்லாத நேரத்தில் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நான் இன்னைக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு மட்டும் இட்லி ரவை எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட இட்லி ரவை இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நார்மலான ரவை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் எடுத்து வச்சுருந்த இட்லி ரவையை இந்த பாத்திரத்தில் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது கூடவே முக்கால் கப் அளவு நம்ம ரவை போட்டோம் இல்லையா, அதனால ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டலாம். அடுத்து அதே கால் கப் அளவுக்கு லைட்டாக புளிச்ச தயிர், ரொம்பலாம் புளிச்சிடக்கூடாது, லைட்டாக புளிச்சா போதும், அந்த தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம போட்ட ரவை மாவு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், சூப்பராக கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த அளவுக்கு தண்ணினாச்சும் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த அளவு தண்ணி ஊற்றினா தான் நம்ம போட்ட ரவை ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த மாவை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சிடலாம். ஏன்னா நம்ம போட்ட ரவை ஊறி வந்தால் தான் இந்த பிரேக்ஃபாஸ்டோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரவை நமக்கு நல்லாவே ஊறி வந்திருக்கு. முந்தி இருந்ததை விட மாவு இப்போ நமக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்குது. இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து அது மேலே உள்ள தொலியெல்லாம் நல்லா சீவிட்டு துருவி வச்சுருக்கேன், அதே இதில் போட்டுடலாம். அடுத்து இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை, அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு 1/2 வெங்காயம் மட்டும் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் போட்டுக்கரலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து அது மேலே உள்ள தொலியெல்லாம் நல்லா சீவிட்டு, நம்ம கேரட் எல்லாம் துருவோம் இல்லையா, அதில் நல்லா துருவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதே இதில் போட்டலாம். அந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி மாவு, தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது வெறும் வயிறு நிறையிறது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்தது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட பொருளெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு சைடிஷே தேவையில்லை, பெருந்தோசையாக கூட நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஆரோக்கியமான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவில் நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கல் காய வச்சு எண்ணெய் தடவிருக்கேன். இந்த எண்ணெய் தடவுறது பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே பண்ணது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இது எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியணும்னா நான் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து நம்ம அடலாக ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா திக்க ஊற்றிக்கோங்க. இப்போது சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மூடி வச்சு 1-2 நிமிஷம் விட்டலாம், இது நல்லா வெந்து வரட்டும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக அந்த சைடு வெந்து வந்துருச்சு. நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம்.
இந்த சைடு ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அப்படியே எனக்கு சைடிஷ் டிஷ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதுக்கு வெங்காய சட்னி, முள்ளங்கி சட்னி இது மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்லைன்னா டின்னர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இட்லி மாவு இல்லையே, தோசை மாவு இல்லையேன்ற டென்ஷனே உங்களுக்கு வேணாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமும் கூட. நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.